வாழ்க வளமுடன். அறிஞர்களே, இன்னைக்கு நாம ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலை குறித்து நாம சிந்திக்க இருக்கிறோம். வணக்கம். இன்னைக்கு ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலையைத்தான் இன்று உலகம் ஞானம் என்று புரிந்து வைத்திருக்கிறது. அதாவது, அஞ்ஞானி இந்த உலகம் மெய்யென்று கருதி அவனுடைய வாழ்க்கையை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஞானி இந்த உலகத்தை பொய்யென்று அறிந்து அவனுடைய வாழ்க்கையையும் அவன் தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த ரெண்டு பேருக்குமாக எந்த வித்தியாசமும் தெரியாது. ஏன்னா அந்த ஞானியையும் அஞ்ஞானியையும் இந்த உலக வாழ்க்கையில் பிரித்தறிவது என்பது இயலாத காரியம். ஆனால் இந்த ஞானத்திற்கும் இந்த அஞ்ஞானத்திற்கும் இடைப்பட்ட ஒரு சாரர் இருக்கிறார். அவர்கள்தான் தலையிலே தலையை நிறைய முடிய வளர்த்துட்டு, அல்லது தனது உடலிலே நான் ஞானி என்பதற்கான வேஷங்களை அணிந்து கொண்டு அங்கும் இங்குமாக தான் என்ன செய்வதென்றும் புரியாமல், தான் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் தெரியாமல் ஒரு குரூப் இருக்கு. அவங்கள தான் ஞானின்னு இந்த அஞ்ஞானிகள் துரத்தி கொண்டிருக்கிறார். அவர்களிடம் சென்று அவர்களை உயர்த்தி பிடிப்பது, அவர்களிடம் ஒரு குறி கேட்கிறது, ஸோ அவர்களையே ஞானி என்று அறிந்து வைத்திருக்கிறது. எனவே ஞானம் அடைந்த பின்பு அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை மிக மகிழ்ச்சிகரமாக, எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல், இயல்பாக அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி அவர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமலே சென்று விடுவார்கள். ஆனால் இந்த ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்வதிலும், மற்றவர்களை மயக்குவதிலும், மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலும் முனைப்பாக இருப்பார்கள். எனவே இந்த செய்தியை நாம் உள்வாங்கி கொண்டு, தன்னை, தன் உடம்பை, தனது மனதை யார் ஒருவர் சரிவர நல்ல மெயின்டைன் பண்ணி சரியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஞானியாக இருக்க முடியும். தனது உடம்பை, தனது மனதை, தனது சித்தன் போக்கு சிவன் போக்கு என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் ஞானத்தை முழுமை பெறாத தன்மையுடையவர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும். எனவே ஞானி என்பவன் மனித வாழ்க்கையில் இயல்பாக வாழக்கூடியவனாக இருப்பான். எனவே இதனை ஆழ்ந்து அறிந்து அவரவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாய் வேண்டி இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.